நேத்தி அம்மிட்ட கேட்டல்ல ஏய் இது இப்பதானே பாத்து இந்த முன்னாடி யாரா ஆகமே நேத்தி சரி ஸ்டார்ட் பண்ணு இப்போ நான் கிம்கோ போணுமா வண்டி ஸ்டார்ட் ஆல ஸோ கைஸ் நாங்கள் வந்து கொரோனா வைரஸ்க்கு அப்புறம் இப்போ தான் வெளில போகிறோம் ஃபெப்ரவரி வந்து நாங்கள் இந்தியா போயிட்டு வந்தோம் ஓகே அதுக்கப்புறம் பாருங்கள் மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் 7 மந்த்ஸ்க்கு அப்புறம் நாங்கள் வெளில போகிறோம் வெரி எக்ஸைட்டட் என்னடா அது இவ்வளோ நாள் ஆச்சுன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே இருந்தேன் ஸோ நாங்கள் வந்து எங்கள் வீட்டிலேருந்து அந்த நாங்கள் போகிற ஸ்பாட் வந்து 100 கிலோமீட்டர்ஸ் தான் பட் நாங்கள் வந்து ஃபுல்லாக எங்களோட பைக்லேயே ட்ராவல் பண்ணுறோம் வெரி சீனிக் ரூட் சரி நம்ம பைக்கில் போனால் ரொம்ப சூப்பராக இருக்குமே சொல்லிட்டு ஃபுல்லாக பைக்லேயே போகிறோம் ஒரே ஒரு கார்ன் என்னென்னா அது வந்து ஃபுல்லாக மலை ரூட் ஓகே ஸோ என்ன சொல்கிறது ஃபுல்லாக அப் அண்ட் டவுன் ஹில்லு அப்புறம் வந்து நிறைய அந்த ஹேர்பின் பென்ஸ் அண்ட் கர்வ்ஸ் அதெல்லாம் நிறைய இருக்கும் ஸோ அதை கொஞ்சம் இதுவாக யோசனையாக இருக்குது பட் இருந்தாலும் ஓகே இங்கே வந்து தைவானில் 1 வீக்காக செம மழை செம குளிர் தேங்க்ஃபுல்லி இன்றைக்கி தான் வெயில் வந்திருக்கு ஸோ அதனால் வெரி எக்ஸைட்டட் ஸோ நான் இந்த ட்ரிப்பை ஃபுல்லாக வ்ளாக் பண்ண போகிறேன் ஸோ வாங்க பார்க்கலாம் வண்டியை தள்ளி அங்கே மெக்கானிக் ஷாப்புக்கு வந்திருக்கோம் அங்கே விக்னேஷ் வந்து வண்டியை உள்ளே கொண்டு போய் மெக்கானிக் ஷாப்பில் பார்த்து என்ன பிரச்சனைன்னு கேட்டு சொல்லி எனக்கு டக்குன்னு ஒரே பயமாக இருக்குது என்னடா அது ஒரு வேளை வந்து பைக்கில் போகாதீங்க நீங்கள் வந்து டூர் பஸ்லேயே போங்கன்னு சொல்லிட்டு ஏதாவது சைன் காட்டுறதுனால தான் வண்டி ஸ்டார்ட் ஆகலையா அப்படின்ட்டு சரி பார்க்கலாம் கேஷ் எடுத்து வந்திருக்கேன் ஒரு வழியாக வண்டி சரி பண்ணிவிட்டு நாங்கள் கிளம்பியாச்சு ப்ரேயிங் காட் இதுக்கப்புறம் எந்த இதுவும் வரக்கூடாதுன்ட்டு எக்ஸைட்டட் கைஸ் திருப்பி வீட்டுக்கு வந்தாச்சு என்னோட 2 கண்ணாடி எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன் 2 கண்ணாடி பாக்ஸ் எடுத்தேன் கடைசியில் பார்த்தா ரெண்டுமே என்னோடய கண்ணாடி விக்னேஷோட கண்ணாடி பாக்ஸே எடுத்துக்கல இப்போ அதை எடுக்கிறதுக்காக திருப்பி வந்திருக்கேன் இப்போ திருப்பி மேலே போய் அதை எடுத்துன்னு திருப்பி கிளம்பணும் இப்போ தான் வண்டியை வந்து மெக்கானிக் கிட்ட கொடுத்து சரி பண்ணிடுவோம் கிளம்பியாச்சு ஏ தைவானில் நீங்கள் எந்த ஸ்ட்ரீட்டில் எந்த பாயிண்ட் இந்த கண்ட்ரியில் நின்று ஒரு 360 டிகிரி டேர்ன் எடுத்து பார்த்தாலும் உங்களுக்கு வந்து மவுண்டன்ஸ் தெரியும் தைவான் வந்து 70% கவர்ட் இன் மவுண்டன்ஸ் வழி
நாங்கள் இப்போது 20% ஆஃப் தி ஜேர்னி வந்து கவர் பண்ணிட்டோம். எல்லா ரூட்டுமே ரொம்ப சீனிக்காக இருக்குது. அதான் ஃபுல்லாக எல்லாத்தையும் நான் வந்து வீடியோ ஷூட் பண்ணிகிட்டே வரேன். ஒரு கையில் வீடியோ ஷூட் பண்ணுறேன், இன்னொரு கையில் வந்து மேட்ச்சில் ரூட் பார்க்குறேன், அதே சமயத்தில் அந்த வியூ என்ஜாயும் பண்ணுறேன். ஸோ மல்டி டாஸ்கிங் ரைட் நவ். ஸோ இங்கே பாருங்கள், லேண்டு ஃபுல்லாக கவர் பண்ணி மவுண்டன் ஏற ஆரம்பித்தாச்சு. இனிமேல் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மவுண்டனோட அந்த கர்வ்ஸ் அண்ட் ஹில் டாப் தான் நாங்கள் கவர் பண்ண போகிறோம். ஸோ கண்டினியூ பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ரூட். தாய்வான் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா மவுண்டன்ஸுமே வந்து க்ரீன் மவுண்டன்ஸ் தான். ஸோ உங்களுக்கு பாறை மவுண்டன் கிடையாது. ஃபுல்லாக எல்லாத்துலேயுமே வந்து இந்த பச்சை பசேன்னு இருக்கும், எந்த சைட் பார்த்தாலும் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்தியாவில் வந்து நான் வந்து வெஸ்டர்ன் காட்ஸ் அந்த சைட்லாம் போச்சே பார்த்தீங்கன்னா நான் நிறைய மவுண்டன் ராக் அந்த மாதிரி மவுண்டன்ஸ் பார்த்துருக்கேன். பட் இந்த மாதிரி மவுண்டன்ஸ் வந்து ஊட்டி அந்த சைட்லாம் பார்த்துருக்கேன்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது பார்க்குறதுக்கே. எனக்கு வந்து நேச்சர்னாலே ரொம்ப பிடிக்கும். இது பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப ஒரு சாட்டிஸ்ஃபையிங்காக இருக்கும் எனக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாரஸ்ட் ரெக்ரியேஷன் ஏரியா. ஸோ இதை வந்து ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் யாரும் வந்து உள்ளுக்குள்ளே போயிட்டு எதுவும் நம்ம வந்து இது பண்ண முடியாது. தாய்வானில் எப்படின்னா அவங்க வந்து எல்லாத்தையுமே ப்ரிசர்வ் பண்ணி வைக்கணும்னு நினைப்பாங்க. பில்டிங்ஸ் கட்டுறது பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி ஏரியாவில் தான் அலவுட். ஸோ இந்த மாதிரி நேச்சுரல் ஏரியாஸ் எல்லாத்தையுமே வந்து ப்ரிசர்வ் பண்ணி ரொம்ப நீட்டாக வச்சுருப்பாங்க. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும். இவங்களுக்கே தாய்வானீஸ்க்கே நேச்சர்னால் ரொம்ப பிடிக்கும் போல் இருக்குது. ஸோ அவங்க வந்து எங்கேயுமே பில்டிங்ஸ் கட்டலை. ஹோல் கண்ட்ரியில் வெறும் 30% ஆஃப் த கண்ட்ரியில் மட்டும்தான் அவங்களால பில்டிங்ஸ் பார்க்க முடியும். மற்றது எல்லாம் மலை தான். நம்ம மவுண்டனோட டாப் வந்தாச்சு. ஓ மை காட், இங்கே பாருங்கள் இந்த மலை வந்து நாங்கள் ஸ்டார்ட் ஹில்ல ஸ்டார்ட் பண்ணுறச்சே குட்டியாக தெரிஞ்சுது. இப்போ எப்படி தெரியறது பாருங்கள். நாங்கள் வந்து 80% ஆஃப் த ஜேர்னி கவர் பண்ணியாச்சு. இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் எங்களோட ரிசார்ட் வந்துடும். அது வந்து ஒரு பெட் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி, இட்ஸ் நாட் ஆக்சுவலி எ ரிசார்ட். ஸோ வர 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 பார்த்திங்கன்னா அவ்வளோ எக்ஸைட்டிங்காக இருக்குது. இங்கே பாருங்கள் மவுண்டன் டாப் வந்திருக்கோம், ஃபுல்லாக க்ளவுட்ஸ் மேலே.
ஸ்டன்னிங்காக இருக்குது வியூ. இங்கேருந்து நாங்கள் ஃபோட்டோஸ் எடுத்துட்டோம். ஸோ இப்போ எங்களோட பெட் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் வந்தாச்சு. ஆக்சுவலி மலைக்கு மேலே ஒரு குட்டி மலையில் வந்து இவங்க வந்து வச்சுருக்காங்க. ஸோ இப்போ நாங்கள் அதுக்கு தான் மேலே ஸ்டீப்பான இதுவாக இருக்குது. ஸோ அங்கே தான் நாங்கள் ஏறின்னு இருக்கோம். வெளியில் பைக் பார்க் பண்ணிவிட்டு உள்ளே வந்தாச்சு. ஸோ இதான் டைனிங் ஏரியான்னு நினைக்கிறேன். அவங்க வந்து ரெஃப்ரெஷ்மெண்ட்ஸ் கொடுக்கறதுக்காக எங்களை வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க. அவங்களோட குழந்தை பாருங்கள், செம்ம க்யூட்டாக இருந்தது அது. எங்கள் ரூமுக்கு பக்கத்தில் இருக்கிற பால்கனிக்கு வந்திருக்கேன். எங்கள் ரூம்லேயும் ஒரு பால்கனி இருக்குது, இது வந்து இன்னொன்று. ஸோ இங்கேருந்து வியூ பாருங்கள். இன்னும் கொஞ்சம் விட்டால் நாங்கள் மவுண்டன் டாப்பே ரீச் ஆகிருப்போம். அவ்வளோ பீக்கில் வந்தாச்சு. விக்னேஷ் அங்கே திங்ஸ் எல்லாம் அன்பேக் பண்ணிட்டு இருக்கா. இதான் எங்கள் ரூம். இங்கேருந்து எங்கள் ரூமில் இருக்கிற பால்கனி காட்டுறவாங்க. இங்கே பாருங்கள், இங்கே வந்து அந்த க்ளோப் மாதிரி ஒன்று இருக்குல்ல, டிரான்ஸ்பரண்ட்டாக, அது நம்ம உட்காந்துக்கிறதுக்கு தான். அங்கே உட்காந்துட்டு நம்ம வந்து ஆஹாடின்டே வியூ பார்க்கலாம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த சன்செட். நாங்கள் இங்கே உட்காந்து நிறைய ஃபோட்டோஸ் எடுத்தோம். இந்த சன்செட் டைமில் சூப்பராக வரும் ஃபோட்டோஸ். இதுதான் கோல்டன் ஹார். எனக்கு ரொம்ப பிடிச்ச டைம் ஆஃப் த டே. என்னோடய ப்ரீவியஸ் வ்ளாக்ஸ் பார்த்துருந்தீங்கன்னா நான் சொல்லியிருப்பேன், எனக்கு சன்செட் டைம் வந்து அந்த செட் ஆகிற டைம் எவ்வளோ பிடிக்கும்னு. நாங்கள் இப்போ கீழே டின்னர் எதாவது வாங்க போகிறோம். ஆக்சுவலி ஹோட்டலில் வெஜிடேரியன் டின்னர் இல்லை சொல்லிட்டாங்க. ஸோ நாங்கள் வெளில தான் போய் சாப்பிடணும். அதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி இந்த சுற்றி பார்க்கணும். திருப்பி வரைச்ச இருட்டாக இருக்கும். இங்கே தாய்வானில் நம்மளுக்கு வந்து ஏஷியா ஃபுல்லாகவே இப்படி தான், செப்பல் போட்டுன்னு வீட்டுக்குள்ளே வரக்கூடாது.
ஸோ அவங்க வந்து ஹவுஸ் ஸ்லிப்பர்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம ஷூஸை வெளில அவுத்துட்டு அவங்க கொடுக்குற அந்த செப்பல் போட்டுன்னு தான் நம்ம வந்து உள்ளே போனோம், ரிசார்ட்குள்ளே போனோம். ஸோ ரிசார்ட் வெளில வந்துட்டோம். இது வந்து ஒரு வியூ பாயிண்ட், இங்கே ஃபோட்டோ எடுத்துக்கலாம். இப்போ நாங்கள் போயிட்டு ஏதாவது வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கான்னு பக்கத்தில் பார்க்க போகிறோம். அவங்க வந்து எதுவும் இல்லை, ஒன்று தான் இருக்குது, நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கன்னு சொல்லிட்டு ஒரு அட்ரஸ் கொடுத்தாங்க. சரி, அதான் அங்கே போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு கிளம்பியிருக்கோம். அந்த ரெஸ்டாரண்ட்ஸ் எதுவுமே கிடைக்கல, பக்கத்தில் 7-Eleven மட்டும்தான் இருந்தது. அங்கே சில ஐட்டம்ஸ்லாம் வாங்கியிருக்கோம். அதுக்கு பக்கத்தில் இங்கே வியூ பாருங்கள், ஃபுல்லாக ஃபாகியாக, மேலே க்ளவுட்ஸ் அப்படியே செம்மையாக தெரியுது, பனி. எனக்கு வந்து ஹைட்ஸ்னால் பயம், அதனால் நான் தூரத்துலேருந்து தான் பார்த்து வீடியோ எடுப்பேன், ரொம்ப பக்கத்தில் போக மாட்டேன். எப்படி இருக்கு பாருங்கள், நாங்கள் 7-Eleven ஐட்டம்ஸ் வாங்கி வெளில வர வர இருட்டாயிடுத்து, மூன் வர ஆரம்பிச்சிடுது. ஸோ கைஸ், இங்கே பாருங்கள், எங்களுக்கு வெஜிடேரியன் ஃபுட் எதுவுமே கிடைக்கலன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து 7-Eleven போய் வாங்கி வந்திருக்கோம். எல்லாமே ஜங்க்கு தான், ஸோ அதனால் எதுவும் தப்பாக நினைக்காதீங்க, நாங்கள் வந்து இவ்வளோ ஜங்க் ஃபுட்லாம் ஜென்ரலாக சாப்பிட மாட்டோம். ஸோ இது ரெண்டும் லாட்டே, கேஃபே லாட்டே, அப்புறம் இது வந்து டர்மரிக் ஃப்ரைட் ரைஸ், ஓகே, இது வந்து பெஸ்டோ ஸ்பெகதி, அப்புறம் ப்ரிங்கிள்ஸ், கிம்ச்சி ராமன் நூடுல்ஸ், அப்புறம் இதில் வந்து நார்மல் நூடுல்ஸ், இதில் வந்து எக்கெல்லாம் கிடையாது, வெறும் பிளெயின் நூடுல்ஸ் தான். அப்புறம் இது வந்து சீஸ் நூடுல்ஸ், அவ்வளோதான். இதில் வந்து நாங்கள் இப்போ சாப்பிட போகிறோம், எல்லாத்தையும் சாப்பிட மாட்டோம், கொஞ்சம் சாப்பிட்டுட்டு மிச்சத்தை வந்து அப்படியே வச்சுருவோம். நாளைக்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்து கிழக்குலேயே ரிசார்ட்லேயே ஃப்ரீ. ஸோ இங்கே பால்கனிலேருந்து நைட் வியூ பாருங்கள். ஆக்சுவலி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அந்த ரிவ்யூஸில், நைட் ஒரு 12:00 அப்புறம் வந்து இங்கே பயங்கர ஃபுல்லாக ஸ்டார்ஸ் தெரியும்ன்ட்டு. நான் ஸ்டார்ஸ் பாட்டே பல வருஷம் ஆச்சு, ஸ்டார்ஸ்லாம் இப்போலாம் பார்த்த மாதிரியே ஞாபகம் இல்லை. குழந்தையாக இருக்கிறச்சே தான் எனக்கு ஞாபகம் இருக்குது, நிறைய ஸ்டார்ஸ் பார்த்துருக்கேன் ஸ்கையில். ஸோ இங்கே பார்க்குறதுக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. 12 வரைக்கும் நான் முழிச்சிருக்கணும், அதுக்குள்ளே தூங்கிடக்கூடாது, ஏன்னா ரொம்ப குளிராக இருக்குது. ஸோ குளிர்னாலே தக்குன்னு தூக்கம் வந்துடும் இல்லை, அதனால தான். ஆனால் இப்போ வியூ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு. டின்னரெல்லாம் சாப்பிட்டுட்டு இப்போ காஃபி போட்டிருக்கேன், இன்ஸ்டன்ட் அந்த பவுடர் காஃபி. ரொம்ப குளிராக இருக்குது, எனக்கு குளிராக இருக்கிறச்சு இந்த மாதிரி ஹாட்டாக தான் சாப்பிட ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்போ தான் நாங்கள் இருந்தோம் கைஸ், இப்போ வந்து மணி 7:00 ஆகுது. நான் சன்ரைஸ் பார்க்கணும், ஒரு 5:00 எழுந்துக்கணும்னு சொல்லிட்டு அலாரம் வச்சேன், அதுக்கப்புறம் ரொம்ப குளிராகி ஆஃப் பண்ணிவிட்டு தூங்கிட்டேன். நாங்கள் கீழே நான் மலை மேலே ஏறச்சு நீங்கள் பார்த்துருப்பீங்க, மலை வந்து ரொம்ப பெருசாக தெரியும். நாங்கள் வந்து நடுவில் வந்துட்டுருக்கோம், இப்போ பாருங்கள் மலை எவ்வளோ சின்னதாக தெரியாது, பக்கத்தில் அவ்வளோ நாங்கள் எலிவேட்டட் இடத்துல இருக்கோம். இப்போது இன்னும் அந்த ஒயிட்டாக தெரியாது, அங்கெல்லாம் போனால் இன்னும் செம்ம டாப்பு, அந்த ஒயிட்டாக தெரியற இடம்லாம் போனால் பீக்.
ஆக்சுவலி தாய்வானில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே க்ரீன் மலை தான் இருக்கும். பாறை மலை, ராக் மலையே கிடையாது, எல்லாமே வந்து க்ரீன் க்ரீனாக க்ரீன் க்ரீனாக இருக்கும். ஒரு பறவை கத்துறது. ஸோ இப்போ நாங்கள் கீழே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகிறோம். சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் இங்கே சுற்றி பார்த்துட்டு அப்புறம் வீல் கோ. இந்த ஸ்பாட்டை தான் ரொம்ப மிஸ் பண்ண போகிறேன். பெட்ரோல் ஸ்டேஷன்லாம் எங்கே இருக்குன்னு தெரியல, கூகுளில் பார்த்து கிடைக்கவே இல்லை எதுவும் பக்கத்தில். அவள்கிட்ட கேளு பெட்ரோல் இப்போ எவ்வளோ இருக்கு. முன்னாடி ஒரு மூணு நாலு பாயிண்ட் காட்டுது, ஆக்சுவலாக ஒழுங்காக காட்டாது. அதை வச்சு எவ்வளோ தூரம் போகலாம். மார்னிங் நாங்கள் ரெண்டு பேரும் எழுந்து இப்போ தான் ப்ரஷ் பண்ணிவிட்டு க்ரீன் டீ குடிக்க போகிறோம். க்ரீன் டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் கீழே பிரேக்ஃபாஸ்ட் இருக்குது சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு என்னமோ பெரிய பிரேக்ஃபாஸ்ட் எதுவும் இருக்காதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா இங்கே மோஸ்ட்லி நான் வெஜிடேரியன் தான் இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட்டில் நாங்கள் நினச்ச மாதிரி வெஜிடேரியன் ஆப்ஷன் வந்து ஒன்றுமே இல்லை. இது ஃபர்ஸ்ட் த்ரீ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நான்வெஜ். கடைசியில் தான் கேபேஜ் அண்ட் எக்கு மட்டும் வச்சுருந்தாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு எக்கும் வந்து ஸ்க்ராம்பிள்ட் எக்லாம் பிடிக்காது. ஸோ நான் வந்து வெறும் ப்ரெட்டு மட்டும் எடுத்து ஒரு ரெண்டு ப்ரெட்டு டோஸ்ட் பண்ணி அதில் ஜாம் இல்லைனா பட்டர் எதாவது போட்டு சாப்பிட போகிறேன். இங்கே இதுதான், இங்கே வந்து ஃபுட் தான் ரொம்ப பெரிய பிரச்சனை. அதனால தான் நாங்கள் ஜென்ரலாக ஒரு நாள் இல்லை ரெண்டு நாளுக்கு மேலே வந்து இங்கே நாங்கள் ட்ராவல் பண்ணவே மாட்டோம் ஃபுட் ப்ராப்ளம்னால. கைஸ் நாங்கள் கிளம்புறோம். ஸோ நாங்கள் வந்து இப்போ ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட் போகிறோம், த்ரீ இடியட்ஸ் அப்படின்னு. அது வந்து ஒரு வெஜிடேரியன் இந்தியன் ரெஸ்டாரண்ட், ஃபுல்லி வெஜிடேரியன் ஃபுட் மட்டும்தான் கிடைக்கும். ஸோ நான் அங்கே போய்ட்டு உங்களுக்கு ப்ளாக் எடுக்கிறேன். ஐ ரியலி மிஸ் திஸ் பிளேஸ். இப்போ நான் கிளம்ப போகிறேன்னு கஷ்டமாக இருக்குது, ரொம்ப பியூட்டிஃபுல் பிளேஸ். ஓகே எனிவே லெட்ஸ் கண்டினியூ. அதுக்கு முன்னாடி ஒரு போட்டோ எடுத்தோம். பை பை. பியூட்டிஃபுல் பிளேஸ். Thank you.
தெரியல நான் அந்த சைடுல தான் தெரியும் வீடு எல்லாம் கோர்ட் மலையிலேருந்து ஃபுல்லாக கீழே இறங்கி வந்தாச்சு. ஸோ நாங்கள் வந்து த்ரீ இடியட்ஸ் ரெஸ்டாரண்ட் போகலான்னு நினச்சோம், ஆனால் அது வந்து க்ளோஸ் ஆயிருந்தது. அதனால நாங்கள் வந்து அவுட் ஆஃப் இந்தியான்னு இன்னொரு ரெஸ்டாரண்ட் வந்திருக்கோம். இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்தது, அதான் என்ன வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெனுவில் பார்த்துட்டுருக்கேன். இது வந்து ஒரு பஞ்சாபி ரெஸ்டாரண்ட். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த பஞ்சாப் டச் இருக்கும், ஃபுல்லாக அந்த தாபா ஸ்டைல் இதெல்லாம் வச்சுருக்காங்க. அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு இந்த ரெஸ்டாரண்ட் ரொம்பவே. நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் மிக்ஸ் வெஜ் பக்கோரா ஆர்டர் பண்ணோம் ஸ்டார்டர்ஸ்க்கு. அது வந்து க்ரீன் சட்னியோடு கொடுத்துருக்காங்க, நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருந்தது. அப்புறம் மெயினுக்கு வந்து நான் ஆர்டர் பண்ணது வந்து டர்மரிக் ரைஸ், தால் மக்னி, அதுக்கப்புறமா தந்தூரி ரொட்டி, அப்புறம் நான், அப்புறம் வந்து பன்னீர் மஞ்சூரியன், இதெல்லாம் சாப்பிட்டோம். இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாக ரெஸ்டாரண்ட்ஸ் தான். இப்போ நாங்கள் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இந்த ட்ரிப் வந்து ஒரு டூ டேஸாக இருந்தாலும் ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா டூ சப்ஸ்கிரைப் டு மை சேனல். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.